ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்விஃப்ட். ஸோ சில்வர் மெட்டல் கலர். இதோட மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2017 மாடல். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ ஒன் ஆஃப் தி மை பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் கார் ஸ்விஃப்ட், மாருதி சுஜுகி. ஸோ டயர் பாருங்கள். அடுத்து வந்து இண்டிகேட்டர், பேக் சைட் லைட்டு. ஸோ ஸ்விஃப்ட் அப்படிங்கிற அந்த நேம் எப்படி இருப்பாங்க. ஸோ பேக்ட்ராப்பில் வந்து பேக் டோரில் வந்து ஒரு ஸோ ஸ்டேரிங், ஸோ கண்ணாடி, டோர்ஸு, சைடு மிர்ரரு, ஸோ ஃப்ரண்ட் டயர், ஃப்ரண்ட் லைட்டு. ஸோ ஃப்ரண்ட் செட்டப் பாருங்கள். ஸோ ஸ்விஃப்ட் காரு ஸோ சூப்பராக இருக்கா. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. டுடே நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா கீர் சிஸ்டம்ஸ். ஸோ ஸ்விஃப்ட் கார், ஸ்விஃப்ட் காரில் என்னென்ன கீர் சிஸ்டம் இருக்குது. ஸோ 1-5 வரைக்கும் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ரிவர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது, என்ன பண்ணுறது. இந்த கீர்ஸ் போடும்போது ஒவ்வொரு தடவையும் கிளச்சு, கீழே இருக்க கிளச்சை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி, ஃபுல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு கீர் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த லாஸ்ட்டு தள்ளி அப்படியே மேலே ஏற்றிடணும். திஸ் இஸ் ஃபஸ்ட்டு கீர். ஃபஸ்ட்டு கீர் பண்ண பிறகு ஸோ திருப்பியும் செகண்ட் கீர் போடும்போது கிளச்சை அமுக்கி செகண்ட் கீர் வந்து அதே இதை கீழே. ஓகே, தேர்டு கீர் போடுறோம் அப்படின்னா கிளச்சை நல்லா அமைக்கிட்டு ஃபஸ்ட்டு இப்படி நியூட்ரு பண்ணுறோன்னு நடுவில் வந்துடுது, அப்படியே மேலே ஏற்றிடணும். ஸோ தேர்டு கீர் ஓகே, அப்படியே மாறாமல் அப்படியே கீழே கிளச்சை நல்லா மிதிச்சுட்டு கீழே இருக்கிறது ஃபோர்த்து கீர். திருப்பியும் ஒரு தள்ளு தள்ளினோம்னா நியூட்ரல் வந்துடும், அதில் லாஸ்ட்டில் மேலே ஏற்றிட்டோம்னா ஃபிஃப்த்து கீர். சரி, திருப்பி நம்ம ரிவர்ஸ் போடணும் அப்படின்னா திருப்பி நியூட்ரல் கொண்டு வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் கொண்டு வந்து ஒரு இழு இழுத்துட்டோம்னா ரிவர்ஸ், திருப்பி உதற பண்ணிட்டா நியூட்ரல். இப்போ நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நியூட்ரலில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட்டு ரைட்டு இப்படி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது இருந்துச்சுன்னா அது நியூட்ரலில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விஃப்ட் காரோட ஃப்ரெண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சில்வர் மெட்டாலிக் கலர். ஸோ ஃப்ரண்ட் லைட்டு, ஸோ டூம் லைட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அந்த டூம் லைட்க்கு கீழே இருக்கிற போர்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்டில் நம்ம நம்பர் பிளேட்டு, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல அந்த எஸ்ங்கிற சிம்பிள், அப்புறம் ஃப்ரண்ட் லைட்டு, அப்புறம் ஃப்ரண்ட் டயர். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸோ டயர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ ஆல் கலர்ஸ் ஆல் கார்லேயும் இதே மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஸோ பாருங்கள் ஃப்ரண்ட் மிர்ரரு, சைடு மிரர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சைடு மிரர் கீழே வந்து இண்டிகேட்டர். ஸோ இண்டிகேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் டோரு. ஸோ பாருங்கள் அடுத்து டோர் ஓப்பன் பண்ணுற அந்த டோர் ஓப்பன் பண்ணுற இடத்த பாருங்கள் கைப்பிடியை. அப்புறம் பேக் சைடு பாருங்கள், இங்கே சைடில் வந்து பெட்ரோல் போடுற அந்த பெட்ரோல் ஓப்பன் அந்த டோர், பெட்ரோல் டோரு, பெட்ரோல் டேங்க் டோர். அடுத்து பேக் லைட்டு, அதுலேயே வந்து என்னது இண்டிகேட்டரு. அப்புறம் பின்னாடி பேக்லேயும் எஸ் அப்படிங்கிற சிம்பிள். ஸோ இது வந்து பேக் லைட் ரைட் சைடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கி. ஸோ டிக்கியில் பாருங்களேன். ஸோ சைடில், அடுத்து அந்த பேக் சீட்டு, ஸோ லெஃப்ட் சைடு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டிக்கியில் இருக்கிற ஒரு அந்த மேட்டை வந்து ஓப்பன் பண்ணால் அது கீழே வந்து டயரு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சப் டயர், நம்மளுக்கு எதாவது எமர்ஜென்சி தேவை அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு டயர் எக்ஸ்ட்ரா. அப்புறம் பாருங்கள் ஃப்ரண்டில், ஸோ மியூசிக் சிஸ்டம்ஸு, பேக் டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு
ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு காரு இப்போதைக்கு சேல்ஸில் வந்து ஸ்விஃப்ட் கார் தான் வந்து நம்பர் ஒனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக லாங் ட்ராவலுக்கு வந்து செம்ம ஏற்றதாக. ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஸோ அந்த சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபுல் சைல்டு லாக்கு, டோர் சைடு லாக்கு, ஸோ எல்லாத்தையும் நம்ம டிரைவர் சீட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கண்ட்ரோலர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்டில் இருக்கிற டோரோ, என்ஜின் டோர் ஓப்பன் பண்ணுறது, இது சைடில் வந்து லாக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு மீட்ரு கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து ஸ்பீடோ மீட்ரு, ஒன்று வந்து ஆர்பிஎம் மீட்டர். ஸோ ஆர்பிஎம் மீட்டர் வந்து இப்போ லேட்டஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஆர்பிஎம்னா ரெவல்யூஷன் பெர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ சுற்று சுற்றுது நம்மளுடைய கார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேரிங்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே லேட்டஸ்ட்டு, ஸோ நியூ மாடல். அப்புறம் மியூசிக் சிஸ்டம் பாருங்கள், அது கீழே வந்து ஏசி, ஃபுல்லி ஏசி கண்ட்ரோலிங். அப்புறம் வந்து பவர் கொடுக்கறது, சார்ஜ் போடுறதுக்கு, செல்ஃபோன் வச்சுக்கிறதுக்கு. கியர் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 கியர்ஸ் அண்டு 1 ரிவர்ஸு. அடுத்து வந்து ஹேண்ட் பிரேக்கு, ஹேண்ட் பிரேக் பேக்லேயும் நம்ம கிளாத் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி வசதிகள். நெக்ஸ்ட்டு இந்த ஏசி பாருங்கள், ஃப்ரண்டில் மிடலில் 2, அப்புறம் சைடில் 2. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் கேன்லாம் வச்சுக்கிற மாதிரி அந்த சைடு டோரில் வாட்டர் கேன் வைக்கிற ஸ்பெஷலிட்டி. நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து டிரைவர் சீட், சீட் பெல்ட்டு, டிரைவர் சீட்டு, பேக் சீட். அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம், ஸோ கியர். இப்போ சைடில் வந்து நம்ம ஏதாவது வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ராமர் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ இதோட செட்டப்பே அழகாக செம்மையாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஹைட்ராலிக்கு செம்ம சென்சிட்டிவான ஒரு லேட்டஸ்ட் மாடல் காரு. ஸோ நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் வளைக்கணும் அவசியம் இல்லை, நம்ம லைட்டாக டேர்ன் பண்ணி நம்ம லைட்டாக ஓட்டினாங்க போதும், சூப்பராக போய்ட்டுருக்கோம். லாங் மைலேஜ் கொடுக்கும், லாங் ட்ரைவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. தேங்க்யூ, பை பை, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.